வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யோகா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாமா? முதலில் நாம் ஒரு காட்டன் விரிப்பையோ அல்லது யோகா மேட்டையோ தரையில் விரிக்க வேண்டும். தரையில் அமர்ந்து யோகா செய்யக்கூடாது. யோகா செய்வதற்கு முன் நாம் 3 மணி நேரத்துக்கு முன்னதாகவே உணவு அருந்தியிருக்க வேண்டும். நாம் யோகா செய்யும் பொழுது வயிறு காலியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் யோகா செய்ய வேண்டும். பெண்கள் மாதவிலக்கு காலத்தில் கண்டிப்பாக யோகா செய்யக்கூடாது. யோகாவும் உடற்பயிற்சியும் கூட செய்யக்கூடாது. ஏனென்றால் பெண்கள் அக்காலத்தில் ஓய்வில் இருக்க வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். நாம் முதலில் யோகா செய்யும் பொழுது நம்மால் சரிவர செய்ய முடியாது. நாம் சிறு சிறு ஆசனங்களாக செய்ய வேண்டும். கடினமான ஆசனங்களை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்ய வேண்டும். முயற்சியும் பயிற்சியும் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைய முடியும். யோகா செய்வதன் மூலமாக மன அழுத்தம், மனப்பதட்டம் போன்ற பிரச்சனைகள் எதுவும் நமக்கு தோன்றாது. குழந்தைகளுக்கு நாம் சிறு வயதிலிருந்தே யோகா பயிற்சியை கொடுத்துவிட்டால் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு திறன் வளரும். மனப்பக்குவம் உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என அவர்களே கற்றுக்கொள்வார்கள். எனவே நண்பர்களே, நீங்களும் யோகா செய்யுங்கள். உங்கள் வீட்டில் இருப்பவர்களையும் உங்கள் குழந்தைகளுக்கும் யோகா பயிற்சியை கொடுங்கள். நான் கரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.